அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெரியனா அம்மன் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கடலைப்பருப்பை வந்து கைவிடாமல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு செவந்து வர்ற மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்திங்கனா தான் இந்தளவுக்கு கிடைக்கும், இல்லைன்னா வந்து கடலைப்பருப்பு வந்து கருகி போயிடும். இப்போ இது வந்து நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயில் வந்து உளுந்தப்பருப்பு ஒரு கப் சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கைவிடாத செவந்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்து உளுந்தப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. இதையும் அதே தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திடலாங்க. நீங்கள் கருப்பெள்ளு சேர்க்கறனாலும் சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு வறுபட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வெடிச்சு வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அதே தட்டுக்கு மாற்றிடலாம். இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் 10 எடுத்துருக்குறேங்க. கூடவே வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதையும் அந்த பருப்பு கூட நம்ம சேர்த்திடலாம். இப்போ இது கூட வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திடலாங்க. கூட வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்செடுத்துக்கலாம். இட்லி பொடி வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாம் இல்லாத, ரொம்ப கொரகொரப்பாம் இல்லாத, கொஞ்சமாக கரகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.